ஹாய், ஹலோ பெபிள்ஸ் வியர்ஸ். இப்போ நான் எங்கே இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, பிள்ளையார்பட்டியில் தான் இருக்கிறேன். பிள்ளையார்பட்டியில் பார்த்தீங்கன்னா, அந்த நாள் ஞாபகம் பழமையை பார்க்கலாம் வாங்கன்னு ஒரு போர்டு போட்டிருந்துச்சுங்க. இந்த போர்டு தாங்க செட்டிநாடு விண்டேஜ் கேலரின்னு போட்டிருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, பழைய கார்கள், பழைய ஸ்கூட்டர்ஸ், பழைய கேமராலாம் இருக்குது. பைக்கில் அப்படியே நான் உள்ளே போகிறேன், நீங்களும் ஃபாலோ மீ. இப்போ பார்த்தீங்கன்னா, பழைய கார்கள்லாம் வந்து ஒரு அருங்காட்சியகம் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இதை பற்றி என்ன, எப்படி ஆரம்பித்தாங்க, இதோட ஹிஸ்டரி என்ன? சார் இருக்காரு, அவர் டேக் எடுத்து. சார் வணக்கம். சார், சார் நேம்? சார் என் பேர் சாவுலமி. எப்போ சார் ஸ்டார்ட் பண்ணி? இது ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் ஆக போகுது சார். ஒன் இயர் ஆக போகுது. கலெக்ஷன் பண்ணதெல்லாம் ஒரு 6 இயர்ஸாக கலெக்ஷன் பண்ணிட்டுருக்காங்க எங்கள் சார். ஓ சரி. மக்கள் பார்க்குறதுக்கு வந்து ஒரு நம்ம ஒரு 1 இயராக வந்து பண்ணிகிட்ருக்கோம் இங்கே. சரி சார், சரி. இது இது என்ன சார் இது 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 வந்து ஸ்டார்ட் பண்ணுற ஹேண்டில் சார் இது? ஓ, இது வந்து 1933 மாடல் இந்த வண்டி. இது 1933 டூர் ட்ரைவ்லாம் அந்த டாப் ஓப்பன் பண்ணுறது. இது வந்து ஹேண்டில்லையும் ஸ்டார்ட் ஆகும், ஹேண்டில்லாம் ஸ்டார்ட் ஆகும். இப்போ செல்ஃப் மோட்டர் கீ கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுறது இப்போ பண்ணியிருக்கு. வீலு ஸ்போக்ஸ் வீலு வண்டியில் எல்லாமே ஒரிஜினாலிட்டி தான். வண்டிக்காக நிறைய கார் ஷோக்கு போயிருக்கு, ஊட்டி ஷோ போயிருக்கு, மதுரை ஷோ போயிருக்கு. இந்த மாதிரி ஷோக்கு எடுத்து போவோம். எல்லா வண்டியுமே ரன்னிங் கண்டிஷன்லாம் இங்கே இருக்குது. எல்லாமே ரன்னிங் கண்டிஷன் கூட எடுத்துகிட்டு வெளியே கூட போகலாம். வெளியே போகலாம். டேக்ஸ் பேமெண்ட் எல்லாமே இதில் வந்து ப்ராப்பராக இருக்குது. ப்ராப்பராக இருக்குது. ரைட் சார். இது சார் இந்த இது வந்து சிட்ரான் ட்ராக்ஷன், 1946 மாடல். இது கார் கொஞ்சம் பெரிய கார், 2000 cc இந்த கார். கியர் வந்து அங்கே டாஷ்போர்டில் இருக்கும், 3 கியர் உள்ள வண்டி. இதெல்லாம் ரொம்ப ரேர் கார். ஆமாம், இந்த கார்ஸ் வந்து எல்லாம் கிடைக்கும் கிடைக்கும். அந்த மோரிஸ் மேனர்லாம் நிறையா இருக்கும். இந்த வண்டி ரொம்ப ரேர், ரொம்ப ரேர். அது வந்து ஃபோக்ஸ் வீலு. இது வந்து அந்த ஃபோக்ஸுக்கு அப்புறம் வந்தது. ஓ சரி சரி. இது டிஸ்க்கு தான், அது டிக்கியோட கீ. இது இது வந்து ஆஸ்டின் தானே? ஆமாம், இது ஆஸ்டின் 10. ஆஸ்டின் 10. ஓ, அதுன்னா இதில் ஸ்டெப்னி டயர் இதில் வச்சுக்கிறது. டயர் இதில் வச்சுக்கலாம். வச்சுக்கலாம். ஓகே ஓகே. இதான் ஒரு கீ. ஓ, டாப் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓ அப்படிங்களா? சரி சார். இது மோரிஸ் மைனர். மைனர் 1951. ஆமாம், 1951 இங்கிலாந்து. இங்கிலாந்து. இது ஸ்டீலே ஒரு ஒரு நல்ல அவ்வளோ ஹார்டாக இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் வந்து பேட்ச் ஒர்க் வராது. ஓ, இது சவுத் இந்தியாவில் ஒரு பெஸ்ட் மோரிஸ். இது நிறையா மோரிஸ் இருக்கும் இந்த ஒரு கண்டிஷனில், ஒரிஜினாலிட்டியில் இருக்காங்க. இதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன சார் இது? இதோட ஸ்பெஷாலிட்டி நல்லா, இதோட சஸ்பென்சர் ஆக்சன் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி சார் இதில். எல்லா வண்டிக்கு சாக்கப்சர் இருக்கும். இந்த வண்டிக்கு சாக்கப்சர் பாருங்கள், ஆயிலே ஒர்க் ஆகுது. அதனால் வந்து ஸ்மூத், இப்போ உள்ள இனோவா கூட அந்த இதில் இருக்கிற ஸ்மூத் வந்து அந்த இனோவாவில் இருக்குது. இதுதான் சஸ்பென்சர் சாக்கப்சர். ஓ, இதுதான் சாக்கப்சருங்களா? இது ஆயில். தெரியும். ஓ, அப்படியே அப்படியே இது பண்ணி ஃபோல்டிங் பண்ணிக்கலாம். ஓ, அதில் தான் ஃபோல்டிங், கையில் பண்ணக்கூடாது. ஓ ஓ ஓ, இதுக்கு வந்து சுவிட்சு. ஓகே. அதெல்லாம் நாங்கள் ஓங்கி அடைக்கிறது இல்லை, ஏன்னா அதோட லாக்கெல்லாம் போயிடுச்சுன்னா அது கிடைக்காது கிடைக்காது. அதனால் ரொம்ப வந்து மற்ற யாரையும் தொட விடுறது இல்லை. ஒன்று நாங்களே தான் வந்து பிறந்தோம். ஓ, கட்டைக்கு வச்சு அடைக்கிறது. ஓகே சார். அது மாதிரி பானட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூக்கி மற்ற வண்டி மாதிரி விடுறது தேவையில்லை. வச்சுட்டு அந்த ப்ரெஸ்ஸிங் டக்குன்னு சொல்லி லேட்டஸ்ட் வண்டியில் கூட அந்த மாதிரி இருக்காது. இது வந்து இட்டாலியன் ஃபியட். இது எலிகண்ட் இது பேர். ஓ சரி சார். இட்டாலியன் மேக். இது 1957 மாடல். இது 1957 மாடல். டோர் வந்து இப்படி திறக்கிறதுக்கு. ஓ, டோர் ஃப்ரண்ட். ஓ, ஃப்ரண்ட் டோரா? ஓகே ஓகே. எப்படி உள்ள அங்கே எங்கே ரெண்டு ஒரு 6 பேர் போகலாம். ஆறு பேர் போகலாம். ஆறு பேர் போகலாம். அம்பாஸ்டர் மாதிரி. அம்பாஸ்டர் மாதிரி அந்த கெப்பாசிட்டி இருக்கு. ஓ, இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட். ஓகே. இது வந்து லேம்ப்ரேட் அந்த ஆட்டோ. இதுவும் இட்டாலி தான். பேசஞ்சர் ஆட்டோ நிறையா ஓடுச்சு. எங்கே காலில் ஸ்டார்ட் பண்ணுறது? ஓ, காலில் ஸ்டார்ட் பண்ணுறாங்களா? இது வந்து இன்ஜின் வந்து ஃப்ரண்ட் இன்ஜினு. இதுவும் ஒரிஜினல் இட்டாலி இன்ஜின். இதுவும் ஒரிஜினல் இட்டாலி. ஆனால் இப்போ கூட இதை அந்த ஆட்டோ எடுத்து வெளியே போகலாம். வெளியில் போகலாம். வெளியே நாங்கள் இப்போ மதுரைக்கெலாம் போயிட்டு வந்தோம். ஓ, அப்படி மதுரை ஷோ கொண்டு போனோம். சரி சரி. இது வந்து 1966 மாடல். சென்டென்ஸ் பார்த்தீங்களா? ஓல்டு ஜீப்ஸ் நெவர் டை, தே கெட் ரீபில்ட். இது இது சார் 3 கியர் தான். இது இதுவும் 3 கியர் தான். இது ஆர்மியில் ஒன்று. ஓ, இது ஆர்மியில் ஒன்று. ஓ, யூஎஸ்ஏ வந்து ரீ நம்பர் வாங்கியிருக்கோம். ஓ, இது ஆர்மி யூஎஸ்ஏல. இது வந்து ரஷ்யன் மேட் டிராக்டர், சிங்கிள் சிலிண்டரில் ஓடுறது, 1947 மாடல். அது மற்ற டிராக்டரோட டயருக்கும் இதோட டிராக்டர் டயருக்கும் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? சின்னதாக தான் இருக்கும். அது ரொம்ப பெருசாகவும் பெருசாகும். ஆமாம், இது வந்து சின்னமாக சின்னதாக இருக்கும். இந்த டிராக்டர் டயர் வாங்கினோம்னாவே நம்மளுக்கு ஒரு 50,000 வரும். 15,000 வரும். கிடைக்காது கிடைக்காது. இதுதான் வந்து கிளச்சு. ஓ, காலில் கிளச்சு வரும்ல? ஆமாம், இதுதான் கிளச்சு இதில். ஓ, இதுதான் கிளச்சு.
இது டாங்க் எக்ஸ்ட்ரா பெட்ரோல் டாங்க் பெட்ரோல் ஓ எக்ஸ்ட்ரா பெட்ரோல் டாங்க் ஃபாரஸ்ட் போகும்போது பெட்ரோல் கிடைக்காது கிடைக்காது அதனால எக்ஸ்ட்ரா ஸ்டோர் பண்ணிக்கிறது இது ஜாக்கி ஓ ஜாக்கி அப்படியே வண்டி தூக்குற ஜாக்கி ஓ இது ரேடியோ ரிசீவர் வயர்லெஸ் ஓ ரேடியோ வயர்லெஸ்ங்களா ஓகே இதுவும் பாக்ஸ் தான் அந்த மாதிரி டூல்ஸ் மற்ற வேறு ஏதாவது திங்ஸ் வச்சுக்கிற மாதிரி பாக்ஸ் அடுத்து சார் இது 95 மாடல் 95 இதெல்லாம் வந்து கிளாசிக் விண்டேஜுங்கிறது ஓ கிளாசிக் கார் கிளாசிக் விண்டேஜ் இது 95 மாடல் ப்ரீமியர் பத்மினி இது ப்ரீமியர் பத்மினி இது புழக்கத்தில் இப்போவுமே நம்ம பார்க்கலாம் ரோட்டில் ஓடி சார் இது இது வந்து ரேலி சைக்கிள் ரேலி வந்து இங்கிலாந்து ரேலி சைக்கிள் வந்தது இது வந்து இந்தியன் ரேலி பேக் வீல் அப்பு பாருங்க சின்னோண்டா இருக்கும் இந்த வீல் அப்பு சின்னதா இருக்கு போலோண்டில் அது ஏன் சார் அவ்வளோ சின்னதா இருக்கு இது அந்த இங்கிலாந்து ரேலியோட இதுங்கிறாங்க இந்தியாவில் மேக் பண்ணது அந்த இது சார் இது வந்து ராயல் என்ஃபீல்டு மொஃபான் போட்டாங்க ராயல் என்ஃபீல்டு மொஃபா இது பேர் மொஃபாவா ராயல் என்ஃபீல்டு கம்பெனி இது வந்து டூ வீலர் நம்ம பெட்ரோல் போட்டு ஓட்டுறது தான் சைக்கிள் மாதிரி நம்ம பெடல் பண்ணிக்கலாம் விஐபி படத்தில் தனுஷ் ஓட்டம் அதே வண்டி தான் அது இதுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இதெல்லாம் கிடையாது கிடையாது இது லைசன்ஸ் தேவையில்லை சைக்கிள் மாதிரி ஓட்டு போன மாதிரி ஓட்டிக்கலாம் இப்போ இருக்கா சார் இப்போ இல்லை இப்போ இல்லை இது வந்து 1966 மாடல் 1966 இட்டாலி இட்டாலி இது இட்டாலியா ஆமாம் லேம்பரேட்டெல்லாம் வந்து எல்லாம் இது ஓ ஹெட்லைட் கீழே வரும் நாட்டில் போகிற தனியாக டேன் ஆகும் ஹெட்லைட் டேன் ஆகும் ஓ இதோட ஸ்பெஷல் இது இதே வந்து இந்தியாவில் போட்டது இந்த ஸ்கூட்டர் இது வந்து லேம்பரேட்டா இந்தியாவில் தயார் பண்ணது ஏபி இருக்குல்ல அதே மாதிரி அது வந்து லேம்பி அதுக்கு அப்புறம் வந்தது இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் வந்தது 83 மாடல் அது இது 79 மாடல் இது 79 அது 83 இதெல்லாம் ஸ்டெப்னி வந்து அந்த சாய்வில் வந்துருக்கு ஸ்டெப்னி ஓ அதில் அது லேட்டஸ்ட் தான் அந்த லேம்பியில் அது லேட்டஸ்ட்டாக நிமித்திட்டாங்க இதில் பின்னாடி கேரியர்லாம் வரும் கேரியர்லாம் ஓ ஃப்ரண்ட்டு பம்பரில் வரும் ஆனால் இதை நல்ல ஒரு தெளிவாக நல்ல நீட்டாக வச்சுருக்கீங்க பாருங்க அதுக்கு தான் இது வந்து டெய்லி தொடச்சி மெயின்டைன் பண்ணிடலாம் இதெல்லாம் சார் இதெல்லாம் சார் இது வந்து குழந்தைங்க உள்ள பெடல் கார் சார் இது பெடல் பண்ணோம்னா வண்டி மூவ் ஆகும் ஓ பெடல் பண்ணால் வண்டியிலே வந்து மூவ் ஆகும் ஹேண்ட்மேடு இது நம்ம வந்து ரெஸ்டோரேஷன் பண்ணியிருக்கு இது எல்லாம் ரொம்ப துருப்பிடிச்சி தகடெல்லாம் எடுத்து போய் அப்படி இருந்தது பேச்சு ஒர்க்காக இருந்தது நம்ம போட்டு எல்லாம் இது பண்ணி பெயிண்டிங்லாம் பண்ணி இதெல்லாம் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம டிரைவிங் லைசன்ஸ் எடுத்திருக்கோம் எப்படி இருக்கும் இவ்வளோ ஏதோ ஸ்மார்ட் கார்டு மாதிரி தான் இருக்கும் இப்போ ஸ்மார்ட் கார்டு மாதிரி வந்துருச்சு ஆனால் 1950 மோட்டார் கார் லைசன்ஸ் எப்படி இருக்கும் பாருங்கள் அவங்க அதை ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்களேன் இங்கே வருங்க இதுதாங்க 1950 மோட்டார் கார் லைசன்ஸ் ரெண்டாயிரம் வருங்க இது அப்படியே மடித்து கையில் வச்சுக்கிடுங்க அதுக்கப்புறம் தான் புக்கு வந்து புக்கு வந்து இது வந்து டொயோட்டா சிலிகா இது போட்டோட வண்டி அதாவது ஸ்டிக்கர் போட்டிருக்கு டொயோட்டா சிலிகா இது இப்போ லேட்டஸ்ட் தான் லேட்டஸ்ட் 96 மாடல் ஓ 96 மாடல் இது ஹெட்லைட் அப்படி ஓப்பன் ஆகி வெளியில் வரும் ஆட்டோமேட்டிக் ஆட்டோமேட்டிக் ஆமாம் ஒரே ஃப்ரண்ட் டோர் மட்டும்தான் அதில் சீட்டை தூக்கி விட்டு அந்த ஓ சீட்டை தூக்கி ஓ ஆமாம் ரெண்டு செக்ஷனாக வச்சுருக்கோம் அதில் சரி சார் இதில் இந்த சைடு வந்து மோட்டார் செக்ஷனு இந்த சைடு வந்து கேமரா கிராமோஃபோன் கலெக்ஷன் இந்த சைடு வச்சுருக்கோம் ஓ அதுவும் வச்சுருக்கீங்களா இது வந்து கேமரா செக்ஷன் கேமரா செக்ஷன் இது 1870 கேமரா இருக்குது 1870 ஆமாம் ஸ்டுடியோவில் போய் தான் நம்ம எடுக்கணும் முன்னாடி நம்ம செல்ஃபாக கேமரா எடுக்க முடியாது ஆமாம் ஆமாம் இது எல்லாம் ஸ்டுடியோவில் எடுக்கிறது இங்கிலாந்து இது எல்லாம் கெமிக்கல் ஊற்றி டார்க் ரூமில் வச்சு நடுவு போடுவாங்க ஆமாம் ஆமாம் டைப்பு இப்போ நம்ம வந்து இது அந்த மாதிரி கெமிக்கல் கிடச்சி இங்கேயே வச்சு நம்ம பிரிண்ட் போட்டு கொடுக்குற மாதிரி ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒன்றும் ஒரு இன்ச்சஸ் இருக்குது சார் 10 கேமரா 11 கேமரா அந்த மாதிரி இன்ச்சு கணக்கு இது இன்ச்சு கணக்கு ஆ சரி சார் ஒவ்வொரு கேமரா இருக்கு இதில் இருக்கிறதுல பெரிய கேமரா இது இதுதான் பெரிய கேமரா இங்கிலாந்து கேமரா இது இங்கிலாந்து கேமரா
இதுல கெமிக்கல் ஊத்திட்டு ஃப்ரண்ட்ல அந்த கண்ணாடி கழட்டிட்டு இதுல மாட்டு கண்ணாடி ஓபன் பண்ணுவாங்க. ஓபன் பண்ணிட்டு அதுல மாட்டி வச்சு மாட்டி வச்சுட்டு நீங்க ஃப்ரண்ட்ல நின்று நிக்க வச்சிருவாங்க. இவங்க இந்த வேலை எல்லாம் பண்ற வரைக்கும் நம்ம ஆடாதமா நிக்கணும். சரி, எடுத்ததுக்கு அப்புறம் நான் வந்து இந்த மாதிரி இப்ப நீங்க எதாப்புல நிக்கிறீங்கன்னா இப்படி வச்சு ஓ இப்படி வச்சு அப்படின்றது அவ்வளவுதான். அந்த மாதிரி இது ஒரு பாக்ஸ் கேமரா டைப் தான். இதுல ட்வின் லென்ஸ் கேமரா அது பேரு. ஓ ட்வின் லென்ஸ் அந்த பாக்ஸ் டைப் தான். பாக்ஸ் டைப் தான். ஆமா. அதுக்கு அப்புறம் வந்து யாசிகா அது நிறைய மேடு வந்துச்சு. அதுல இப்ப நம்மள்ட்ட இருக்கிறது பூராமே எல்லாமே ஒவ்வொரு கேமரா ஒரு என்ட்ரி தான். ஓ யாசிகா 12ன்றதுனா இதோட மாடல் யாசிகா டி யாசிகா 635 அந்த அப்டேட் அந்த மாதிரி அந்த வருஷம் அந்த இல்ல வந்து அப்டேட்ல உள்ள வரும். ஓகே ஓகே. பெல்லோஸ் கேமரா இது பேரு. அந்த உடன் கேமரா இருக்குல்ல அது உடன் பெல்லோஸ். அது ஓ உடன். அதுக்கப்புறம் இது வந்து பெல்லோஸ் பெல்லோஸ் அது வந்து ஸ்டாண்ட் வைக்க மாதிரி இது வந்து நம்ம எடுக்கிறது அது ஸ்டுடியோல போய் தான் எடுக்கணும். கரெக்ட். இது சார் இது சார் இதுவும் அதே தான் ட்வின் லென்ஸ் பெல்லோஸ் ரெண்டுமே அப்படியே இருக்கு. மாமியா மாமியா மாமியாங்கிறது கொஞ்சம் நல்ல பாப்புலரான கம்பெனி. பாப்புலரான இது வந்து ரஷ்யன் மேட் கேமரா. இது அப்புறம் அப்படியே இயர் பை இயராக வந்துட்டு இருக்காங்க. இது வந்து இன்ஸ்டன்ட் கேமரா போலராய்டுன்னு சொல்லிட்டு போலராய்டு கேமரா இருக்குல்ல நீங்கள் உடனே பிரிண்ட் போட்டு பிரிண்ட் பண்ணலாம். சார் டூரிஸ்ட் பிளேஸ் போனோம்னா உடனே எடுத்து பிரிண்ட் மாதிரி உள்ள கேமராஸ். இதெல்லாம் வந்து பேட்டரி இல்லை கரண்ட் இல்லை. ஓ கீ கொடுக்குறது. ஓ பேட்டரி இல்லை கரண்ட் இல்லை. ஆமாம். கீழே வந்து அவங்களுக்கு லோட் ஆகிக்கிறோம். அது லோடு குறைய குறைய நம்ம திருப்பி வந்து அது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம திருப்பி கீ கொடுத்து லோட் பண்ணிக்கலாம். லோட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. அது மாதிரி இது பார்த்தீங்கன்னா இந்த இங்கிலாந்து ரஷ்யன் தவிர நம்ம இந்தியாவிலையுமே கேமரா வந்து தயார் பண்ணியிருக்காங்க. அது வந்து கேரளாவில் அலப்பியில் வந்து வாகேஸ்வரிங்கிற கம்பெனியில் தயார் பண்ணது. ஓ இந்த கேமரா இது வந்து என்டி ராமராவ் எஸ்டேட்டில் வாங்கினது. இந்த ஃபோட்டோ வந்து அந்த கேமராவில் எடுத்த ஃபோட்டோஸ் இது. ஓ அப்போவே அந்த பனோரமா மோடு ஒரே வியூவில் வச்சு எடுத்துருக்காங்க. ஒரு எப்படி எடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அட்வான்டேஜாக அந்த இப்போ உள்ள டிஜிட்டல் கேமரா அந்த மாதிரி இதில் தான் அந்த மாதிரி எடுக்க முடியும். இந்த கேமரா வந்து இந்த ஷாட் எடுத்தது. இதுவும் அதில் எடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஸ்பை கேமராங்க. ஸ்பை கேமரா 110 கேமரா. இது புறா கழுத்தில் கட்டி விட்டு அந்த வேவ் பார்ப்பாங்க. ஆமாம் அந்த இது இது இந்த இந்த இது இருக்கு பார்த்தீங்கன்னா புறா கழுத்தில் கட்டி விட்டு இது வேவ் பார்க்குறது. இது அதே வார்லெஸ் பண்ணுற கேமரா. அது ஹெலிகாப்டரில் போகுது இல்லை அங்கேருந்து ஃபோட்டோ எடுத்தோம்னா கீழே பிரிண்ட் ஆகி விழுந்துக்கிட்டுருக்கும். ஓ அப்படி அந்த மாதிரி ஒரு டைப் இது. ஓ மேலே பறக்கும் போது நம்ம எடுத்துகிட்டு கீழே பிரிண்ட் ஆகி விழுந்து கீழே நம்ம ஸ்னாப் அடிக்க அடிக்க கீழே விழுந்து கீழே விழுந்துருக்கும். ஓ இது வந்து ஒரு கன் ஃபீலிங் இருக்கிறதுக்காக ஃபோட்டோ ஸ்னைப்பர் இது பேர். ஓ இந்த ஹேண்டில் வந்து அந்த பிடிச்சிருக்கு கண்ணோட. மேலே உள்ளது சிகரெட் ஹோல்டர். கீழே உள்ளது சிகார் லைட்டர்ஸு. அதுக்கு கீழே உள்ளது சிகரெட் ஆஸ்ட்ரே. ஓ ஆஸ்ட்ரேவா. ஆமாம் இது ஃபுல்லாக ஆஸ்ட்ரே சிகரெட் ஆஸ்ட்ரே. இது கீழே உள்ள சிகரெட் ஆஸ்ட்ரே. இது சைக்கிள் டோக்கனா. ஆமாம் இதுதான் சைக்கிளுக்குள்ள லைசன்ஸ். சைக்கிளுக்குள்ள லைசன்ஸ் அந்த காலத்தில். இது பார்த்தீங்கன்னா 3-in-1 ரேடியோ டேப் ரிகார்டர் டிவி. ஓ டிவி டிவிஸில் கலர் டிவி. இது ஆண்டனா படத்தில் வந்து வயர்லெஸ். ஓ நீங்கள் இதில் இருக்கிற ஆண்டனாவை எடுத்து நம்ம நீட்டு விட்டோம்னா இங்கேயே படம் தெரியுது. இது ஒரு ரேடியோ ஒரு டைப்பு. இந்த மர்பிங்கிறது ஃபேமஸான கம்பெனி. இது இது மர்பி. இப்போ ஃபிலிப்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல. ஆமாம் சார் அந்த மாதிரி மர்பி. இது ப்ரொஜெக்ட் சினிமா படம் திரகட்டி ஓட்டுறாங்க. ஆமாம் 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 இது அந்த ஒர்க்கிங் கண்டிஷன். ஒர்க்கிங் கண்டிஷன் தான். இது நமக்கு பகலில் வந்து அவ்வளோ வெளிச்சம் கிடைக்காது. இது மார்க்காக இருந்தால் தான் பிக்சர் தெரியும். ஆமாம் ஆமாம். சார் இது கிராண்ட் ஃபாதர் கிளாக். இந்த கிளாக் நேம் ஃப்ரெஞ்சு ஹேண்ட்மேட் ஒர்க்கு ஹேண்ட் ஒர்க்கு. இது பெண்டலம். இது பார்த்தீங்கன்னா இது இந்த குண்டு ஏறி ஏறி இறங்கும். குண்டோட வெயிட்டே வந்து 3 கிலோ இருக்கும் ஒரு குண்டு. அது கிராண்ட் மதர் அந்த கிளாக். அதுவும் சேம் அதே தான். பெண்டலம் குண்டு எல்லாமே ஒரே டைப்பாக தான் வரும். இது கிராண்ட் மதர். கிராண்ட் மதர் இதெல்லாம் ஹேண்ட் ஒர்க் சார். அது இதெல்லாம் ஹேண்ட் ஒர்க் கிராஸ்ல. ஸோ இது வந்து கிராமஃபோன் சார். ஓ சரி சார். இதுதான் ஃபஸ்ட்டு வந்த கிராமஃபோன். எடிசன் கிராமஃபோன் இது. ஓ இதோட எடிசன் கிராம. ஆமாம் இது வந்து எடிசன் தாமஸ் அல்வா எடிசன் அவர் தான் கண்டுபிடிச்சது. இது வந்து ஒர்க்கிங் தான் எல்லாமே ரன்னிங்கு. இதில் உள்ள லென்ஸ் வந்து அந்த இதோட ரெக்கார்டில் வருதுல அந்த பின் வந்து போச்சு. ஓ அதனால் இது சவுண்டு மட்டும் கேட்காது. கேட்காது லைட்டாக வரும். இது அதுக்கப்புறம் டபுள் ஹாரன். சிங்கிள் ஹாரன் இருக்கும் டபுள் ஹாரன் இருக்கும். கீ கொடுக்குறது தான் எல்லாமே. இந்த பிளேட்டில் வந்து ஒன் சைடுக்கு வந்து ஒரு பாட்டு தான் வரும். ஒரு படத்தில் 6 பாட்டு நீங்கள் கேட்கணுன்னா 6 பிளேட் வாங்கணும். 6 பிளேட் இதில் வந்து அதிகமாக போகிறது வந்து நீட்டில் தான் சார் போகும். சார்
இந்த பிளேட் வந்து எங்களுக்கு உங்களுக்கு தெரியாது, அதான் ரெக்கார்ட் பிளேட்டு. இது கழுவிக்கலாம், இது ஒன்றும் கிராச் ஆகாது. இதில் போகிறது வந்து இந்த நீடு தான் போகும், சவுண்ட் வரும்போது நம்ம வேற நீடில் மாற்றிக்கிறோம். ஓ, இப்போ இது வெளியில் இருக்கா சார்? இது இது இல்லை, இல்லை புதுசு போட்டிருக்காங்க. இது மாதிரி அதுக்கப்புறம் இது ஸ்கூல் டேப் சார். இது வந்து கிராம ஃபோன் வித்து ரேடியோ. ஓ, இது பத்து பாட்டு வரும், ஆட்டோமேட்டிக் சேஞ்சு. ஓ, இது ஸ்டார்ட் பட்டனா ஆன் பண்ணோம்னா நீடில் போய் அதை ஆட்டோமேட்டிக்காக அதிலே உட்காந்துரும். உட்காந்துருங்க, உட்காந்துருந்து பாட்டு முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி ஆட்டோமேட்டிக்காக அதே வந்துடும். அது வாங்க. இது காப்பி கொட்ட அரைக்கிற கிரைண்டர். ஓ, இதா காலத்தில் வந்து மிக்சி இதெல்லாம் இல்லை, ஹேண்ட்லேயே தான் நம்ம சுற்றிக்கிறோம். ஓ, உள்ளே போட்டு போட்டு ஓ, இந்த பல்லு இருக்குல்ல, கீழே வந்து ட்ரே வச்சு எடுத்துக்க வேண்டியது. இதெல்லாம் கரண்டில் ஓடுற கிராமப்புறம் கீ டைப்பு. இது கரண்டில் ஓடுறதுங்களா? அதுக்கப்புறம் உள்ளது, அதுக்கப்புறம் இன்னொரு செக்ஷன் வச்சுருக்கோம், டின் டாய்ஸ். மெயின் இருக்கிற அந்த டின் டாய். ஓ, ஜப்பான். ஓ, ஜப்பானி, சைனா. ஓ, இது இது வந்து தேங்காய் திருக்குறது சார். அப்படியே எடுக்கலாம், எடுத்து எடுக்க முடியுமா? இது இப்போ இருக்கு. இது மாதிரி அந்த காலத்தில் வந்து தேக்கம் பலகையில் தேக்கம் கட்டையில் வந்து செஞ்சு. ஓ, இது தேக்கு. இதெல்லாம் தேக்கு. இதெல்லாம் இங்கே வந்து ஆன்டிக். ஓ, இது சார் இது சாதம் அடிக்கிற பலகை. அது அந்த மூடி இப்போ வந்து கிளிப் வச்சு பண்ணுவாங்க. ஆமாம், அப்போ வந்து நம்ம மூடிக்கும் சட்டிக்கும் இடையில வச்சு விட்டு சாதம் அடிக்கிறது. அப்படியே திருப்பி வச்சுருவாங்க. ஆமாம், இது பெரிய ஃபங்க்ஷனில் சாதம் கிண்டுறது. ஓ, இது கிண்டுறது. ஓ, கிண்டுறது. அந்த தேக்ஸா மாதிரி அதை கிண்டுறது. அது இது இது கொடைக்கானல் மோட்டார் யூனியன் ப்ரைவேட் லிமிடெட், 1963 குரூப் ஃபோட்டோ. அது ஃபுல்லாக இதெல்லாம் பழைய காலத்து கார்ஸுக்காக அந்த ஃபோட்டோஸ் மட்டும் தனியாக எடுத்து கலெக்ஷன் பண்ணி கலெக்ஷன் பண்ணி வச்சு. கார் நிறைய கார் சேல் ஆயிடுச்சு. சேல் ஆயிடுச்சு. ஆ, அப்போதைக்கப்போ நாங்கள் மாடல் மாற்றுவோம். ஓ, இப்போ இந்த கார் சேல் பண்ணுவோம், திருப்பி வேற கார். வேற கார். ஓ, ஒரு ஒன்ஸ் நீங்கள் பார்த்தது நீங்கள் அடுத்த டைம் வரும்போது வேற கார் இருக்கும். வேற கார் இருக்கும். ஓகே, கலெக்ஷன் மாறிக்கிட்டே இருக்கும். மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஓகே.